இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்வின் உள்ளுறைந்திருக்கும் ஆற்றல் வளத்தை அனுபவித்து உணர்தல். ஹெல்ப். அன்பார்ந்த நண்பர்களே, மற்றொரு ஹெல்ப் அமர்வில் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு காணொளியை காண்போம். सर, आपके लिए उस पार कार का इंतजाम किया है। सर आइए सर। ए, ए, चल चल। तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले। लगा हाथ के सूरज सुबह निकाल करे, हथेलियों में भरे धूप और उछाल करे, पाँव रखो और चलो पकड़के चलो, उपर से पाँव रखो और चलो पकड़के चलो, फलक पकड़के उठो और हवा पकड़के चलो, फलक पकड़के उठो और हवा पकड़के चलो, तुम चलो तो हिंदुस्तान चले, तुम चलो तो हिंदुस्तान चले, இந்த உத்வேகம் அளிக்கும் காணொளி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறோம். நாங்களும் கூட இந்த காணொளியில் இருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டோம். இந்த காணொளி எதை தெரிவிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோமா? உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். அந்த காட்சி, மக்கள் மற்றும் சிறுவன் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? அந்த சிறுவன் வெளிப்படுத்திய சில குணநலன்கள் யாவை? ஆஹா, அருமை! குணநலன்களின் பட்டியலையே நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று தோன்றுகிறது. இப்பொழுது உங்களுடைய நண்பருடன் உங்களுடைய அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவரும் 30 வினாடிகள் எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிலர் உங்களது கருத்துக்களை வகுப்பில் உள்ள அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். அருமை! உங்களிடமிருந்து அற்புதமான பதில்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த சிறுவன் தனியாக ஒரு வேலையை செய்யத் தொடங்கி அமைதியான முறையில் அனைவருக்கும் உத்வேகம் அளித்து, ஊக்கம் அளித்து, அவர்களையும் அந்த வேலையில் ஈடுபட வைத்ததை நாம் அனைவரும் கண்டோம். அவன் உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறான். உங்களை மிகவும் கவர்ந்த உங்களுடைய வழிகாட்டி யார்? உங்களுடைய வாழ்விலுள்ள
அதை போன்ற வியத்தகு மனிதர்களை நினைவுபடுத்தி பாருங்கள். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த மனிதர்களிடம் உங்களை கவர்ந்த 10 குணங்களை பட்டியலிடவும். ஒருங்கிணைப்பாளருக்கான நேரம். 10 மாணவர்களை அழைத்து அவர்களை கவர்ந்த 10 வெவ்வேறு குணங்களை பகிர்ந்து கொள்ளச் செய்யுங்கள். அறிவியலில் வினையூக்கி என்ற சொல்லை நினைவு கூற முடியுமா? இதன் அர்த்தம் என்ன? இதை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். வினையூக்கி என்பது மாற்றத்திற்கு காரணமான ஒருவர் அல்லது ஒரு செயல் ஆகும். காணொளியில் அந்த சிறுவன் ஒரு வினையூக்கியாக செயல்பட்டு அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறான். அவனுடைய இயல்பான பொறுப்பான நடவடிக்கை அனைவரையும் கவர்ந்தது. இது வெறும் பார்வையாளர்களாக இருந்த பலருடைய மனோநிலையில் பங்கேற்பதற்கான மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது உங்கள் வாழ்வில் நடந்த சில தருணங்களை நினைவு கூறுங்கள். ஒருவருக்கு உத்வேகம் அளித்து உற்சாகப்படுத்தி தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நம்பும்படி செய்த தருணங்களை நினைத்து பாருங்கள். ஒரு சிறு நினைவூட்டல் நேரம். அந்த தருணங்களை மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், எவர் ஒருவர் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறாரோ அவர் ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறார். உத்வேகம் அளிக்கும் பண்புகள் சில இயல்பாக ஒருவரை தலைவராகவும் வினையூக்கியாகவும் ஆக்குகிறது. அவற்றில் சில: நேர்மறையானவராக இருந்து தம்மை சுற்றியுள்ளவர்களிடமும் ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குதல். உண்மையாகவும் அக்கறையுடனும் இருத்தல். பங்கு கொள்வதிலும் உதவி செய்வதிலும் மகிழ்ச்சி அடைதல். பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுதல். நம் அனைவரது வாழ்விலும் இத்தகைய தலைமையேற்க வேண்டிய தருணங்கள் சில நேரங்களில் அல்லது எப்பொழுதாவது நிகழ்ந்திருக்கும். தலைமை ஏற்பதற்கான ஆற்றல் நம்மிடம் உள்ளதா? ஆம், அது நம் அனைவரிடமும் உள்ளது. எதிர்காலத்திலும் இத்தகைய தருணங்கள் வாய்க்கும். தினசரி மற்றவர்களுடனான நமது சிறிய கலந்துரையாடல்களில் இதுபோன்ற சில விஷயங்கள் நடக்கும். நாம் வித்தியாசமானவராக இருப்போம். நாம் வினையூக்கியாக இருப்போம். எனவே இவையெல்லாம் நாம் தலைவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நினைவிற்கு வருபவை. மேலும் இதுதான் இன்றைய தலைப்பும் ஆகும். ஒரு தலைவர் தலைமை தாங்குவதற்கான பண்புகளை வெளிப்படுத்துகின்றார். அந்த சிறுவன் தனது எளிமையான செயலால் அனைவரையும் கவர்ந்தான். தலைமை என்பது ஒருவருடைய பதவியை பொறுத்தது அல்ல, அவர்களின் செயல்களை பொறுத்தது. இந்த காணொளியில் எவர் ஒருவரும் அந்த சிறுவனை தலைவர் என்று கொண்டாடவில்லை. ஆனால் அனைவரும் அவனுடைய செயல்பாட்டை பின்தொடர்ந்ததில் மகிழ்ச்சியடைந்தார்கள். பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் அவன் தன்னுடைய வேலையை மட்டுமே செய்தான். ஒரு உண்மையான தலைவராக இருந்தான். ஒரு உண்மையான தலைவர் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனால் அவர் அதனுடன் நின்று விடுவதில்லை. அவர் மேலும் பல வழிகாட்டிகளை உருவாக்குகிறார். அது எவ்வாறு அவரால் முடிகிறது? அவர் மற்றவர்களிடம் பொதிந்திருக்கும் ஆற்றல்களை கண்டறியும் திறன் பெற்றிருக்கிறார். அந்த ஆற்றல்களை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என அவருக்கு தெரியும். தங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிப்படுத்த அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறார். ஒருவர் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பொழுது அவர்கள்
அதிகம் கனவு காண, அதிகம் கற்றுக்கொள்ள, அதிகம் செயல்பட, அதிகம் அவரை போல மாறத் தொடங்குகிறார்கள். நாம் வயதால் இளையவர் அல்லது மூத்தவர், சிறியவர் அல்லது பெரியவர் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு மீன் தன் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்த முடிவதைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்மை பொறுத்தவரையில் ஒரு தலைவர்தான். சுற்றத்தாரிடம் நமது செல்வாக்கு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நாம் நம்மை முன்னேற்றிக் கொண்டால் நமது செல்வாக்கு வட்டம் பெரியதாகும். தலைமை என்பது ஒரு பட்டமோ அல்லது பதவியோ அல்லது வழிமுறையோ அல்ல. அது ஒருவரது வாழ்வு மற்றவரிடம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்ததாகும். இதை போன்ற எவ்வளவு ஆச்சரியப்படுத்தும் தருணங்களை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள்? எத்தனை முறை நீங்கள் பெற்றுக்கொண்ட உதவிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்கள்? எத்தனை முறை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்துள்ளீர்கள்? தலைமை என்பது நம்மை விட பெரியதான விஷயம் அல்ல. இது தினசரி நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் நாம் நடத்தும் உரையாடல்களின் மூலம் நடைபெறும் விஷயம் ஆகும். இன்றைய மற்றும் நாளைய உண்மையான தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.